நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிஷோபா அகாடமி. கிஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா செட்யூல் 12 தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள், செட்யூல் 12 தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகளில் என்னென்ன லெசன் கவர் ஆகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனவு பலித்தது என்னங்கிற லெசன்கிறத பார்த்துடலாம். அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகளில் என்னென்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா 6th பார்த்தீங்கன்னா கனவு பலித்தது, அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆள்வோம், கணியனின் நண்பன். அதே மாதிரி 7th விலங்குகள் உலகம், 8th வந்து பார்த்தீங்கன்னா தலைக்குள் உலகம், 9th நீரின்றி அமையாது உலகு, இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் விண்ணையும் சாடுவோம், 10th கேட்கிறதா என் குரல், செயற்கை நுண்ணறிவு, இதெல்லாம் வந்து 10th நியூ தமிழ் புக்கில். 11th பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம், 12th நியூ தமிழில் பெருமழைக்காலம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து, அதாவது 8th ஓல்டு புக்கில் உலகம் உள்ளங்கையில் தமிழர் வானியல், 9th உயிர்கோளம், 10th பார்த்தீங்கன்னா தமிழ் அறிவியல் சிந்தனைகள், தமிழில் அறிவியல் சிந்தனைகள். இந்த மொத்தம் 17 பாடங்களும் செட்யூல் 12 யூஸ் ஆகும். அது என்னங்கிறத ஒவ்வொரு பாடமாக நம்ம பாட்டு வந்துடலாம். இதில் கனவு பலித்தது, இது ஒரு விரிவான லெசன், இது ஒரு கடிதம். கனவு பலித்தது, தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு, இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல, அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா அப்படின்னு முன்னுரை ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்திங்கன்னா இயல், இசை, நாடகம் உண்டுன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் வந்து புதிது கிடையாது, அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இந்த கடிதம் பார்த்திங்கன்னா மதுரையிலிருந்து 12/5/2017 ஆண்டன்று எழுதப்பட்டது. அத்தைக்கு எழுதுகிறாங்க. அன்புள்ள அத்தைக்கு வணக்கம், நான் நலம், நீங்கள் நலமா? என் பள்ளிப்பருவ கனவு நனவாகிவிட்டது. ஆம் அத்தை, இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்து கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படித்த போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே, நினைவிருக்கிறதா அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. அதாவது இவங்க இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிவுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேரன்னு அத்தைக்கு எழுதுகிறாங்க. அப்போ நான் வந்து 6ஆம் வகுப்பு படித்த போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், நினைவிருக்கிறதா அப்படின்னு அந்த கடிதத்தும் கொடுத்துருக்காங்க. அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன், அது உங்களுக்கும் தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு இவங்க 6வது படிக்கிறப்ப அத்தைக்கு வந்து தமிழில் படித்தா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலைக்கு, அதாவது அறிவியல் சார்ந்த துறையில் பணியாற்ற முடியாதுன்னு அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு என்னோடய ஆசை வந்து நல்லா சாதிக்க வேண்டுங்கிறது தான், அது நிறைவேறுமா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள், செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள். என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள். என் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களே. அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. அவங்க அத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகிற மாதிரி கடிதங்களை எழுதி எழுதி அவங்கள ஊக்கப்படுத்தி வர்றாங்க. அதுக்கு அந்த பெண்ணும் என்ன பண்ணுறாங்க, இன்சுபையும் உங்கள் அந்த கடிதத்தை பாதுகாத்து மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டதுன்னு சொல்கிறாங்க. இடம் சென்னை, 4/3/2006. அத்தை எழுதுகிறாங்க. அன்புள்ள இன்சுவை, இங்கு நான் நலமாக இருக்கிறேன். உன் கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடை கிடையாது. கண்டிப்பாக சாதனைக்கு வந்து ஒரு மொழி தடையே இல்லைன்னு எழுதுகிறாங்க.
நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர விரும்புகிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் ஐந்து கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. இப்போ இவ்வுலகம் என்பது பார்த்திங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் கலந்தது என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் எனும் நூலிலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் என்ன பண்ணுறாரு, இவ்வுலகம் வந்து பார்த்திங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது என்றும், அதே மாதிரி உயிர்களை வந்து ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி உள்ளார் அந்த காலத்திலேன்னு எழுதுகிறாங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையை பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணார்ப்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற செய்தியை குறிப்பிடும் நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணார்ப்பது மற்றும் திருப்பாவை ஆகும். திரவப் பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றை அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என ஔவையார் பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொல்காப்பியர் பார்த்திங்கன்னா நிலம், தீ, நீர், வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் அப்படின்னு தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காரு. கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி என்று கார் நாற்பதும், நெடுவல்லூசி நெடுவசி பறந்தவடு என்றும் பதிற்றுப்பத்தும், கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்று நற்றினையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் பொருள் என்னங்கிறத பார்த்தரலாம். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தேய்த்த செய்தி கூறும் நூல் பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி கூறும் நூல் பதிற்றுப்பத்து. அதான் வந்து வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு என்ற வரியாகும். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது. அதுதான் கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற வரிதான் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி கூறும் நூல் நற்றினையாகும். முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியலறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. அந்த வரி இம்பார்ட்டனான வரி. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரி தான் திருவள்ளுவ மாலையில் கபிலர் இயற்றிய வரி. அதில் என்ன பொருள் பார்த்திங்கன்னா தொலைவில் உள்ள உருவத்தை வந்து பார்த்திங்கன்னா அருகில் தோன்ற செய்யும் அப்படிங்கிற அந்த அந்த புல் மேலே இருந்த சிறுபுல் நீர் வந்து பெரிய பனையளவு அதை காட்டுங்கிற அந்த வரியை கபிலர் வந்து அப்போவே குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள். சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும், அறிவியல் மனப்பான்மை பெருகும். தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய், நீ வெல்வாய். உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன். அன்புடன் உன் அத்தை நறுமுகைன்னு முடிச்சிருக்காங்க. நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன். உங்கள் அன்பு எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது. உங்கள் அன்பு வந்து இன்சுவையோட எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது. தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின. இவற்றை நான் என்றும் மறக்க மாட்டேன். சமுதாயத்திற்கு என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன், அதற்கேற்ப பணியாற்றுவேன். நன்றி அத்தைன்னு இன்சுவை வந்து முடிச்சிருப்பாங்க. இவங்க இன்சுவை வந்து இப்போ வந்து ஒரு அறிவியல் துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஆறாவதுலேயே அவங்களுக்கு ஒரு டவுட்டு, தமிழில் படித்து முன்னேற முடியுமா அப்படின்னு. அதற்கு அவங்க அத்தை நறுமுகை வந்து
தமிழ் இலக்கண நூல்களில் என்னென்ன அறிவியல் செய்திகள் இருந்ததுன்னு அழகாக சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த பொண்ணு நல்லா படித்து ஒரு ஜாப்பும் வாங்குறாங்க. அதுதான் இந்த கடிதத்தினோட ஒரு சாராம்சம். மேலும் தெரிந்து கொள்வோம் என்னங்கிறத பார்த்துடலாம். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆ ப ஜே அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். இப்போ வந்து இஸ்ரோ தலைவர் வேறொருத்தர் இருக்கார், இஸ்ரோவின் தலைவர் வந்து டாக்டர் சிவன் போன்றோர்லாம் வந்து தமிழில் பயின்ற அறிவியல் முன்னோர்கள் ஆவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் இந்த வரிகளெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வைங்க. நிலம் தீ தொல்காப்பிய வரிகள், கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி காரணாற்பது வரி, பதிற்று பத்து வரி, நற்றிணை வரி, அதே மாதிரி ஆழ அமைக்கும் முகத்தினும் ஆழ்கடல் நீர் என்ற வரியை கூறியவர் ஔவையாருங்கிறத நோட் பண்ணி வைங்க. அதே மாதிரி ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியம் தொல்காப்பியருங்கிறத நோட் பண்ணி வைங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான வரி. நம்ம அடுத்த வீடியோ பதிவில் இன்னொரு லெசன் அறிவியல் சார்ந்த தமிழ் லெசன் என்னங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.